ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்ஸ்டாக்ராமை வியூ பண்ணி பார்த்துட்ருக்கும் போது வரக்கூடிய வீடியோஸை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒரு மூணு மெத்தட் நான் சொல்ல போகிறேன் அதில் உங்களுக்கு எது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ இங்கே ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு இந்த வீடியோவை நான் வந்து டவுன்லோட் பண்ணுறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரி இந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த த்ரீ டாட் இருக்குது இல்லைங்களா அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சி வேர் டு ஷேர் அண்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணுங்கள் இங்கே கீழே வந்து டவுன்லோட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா வீடியோஸையும் உங்களால் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது பிகாஸ் அந்த யூசர் வந்து அப்லோட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க டவுன்லோட் ஆப்ஷன் எனேபிள் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகும் சப்போஸ் அப்படி டவுன்லோட் பட்டன் இல்லை அப்படின்னா வேறு எப்படி டவுன்லோட் பண்ணுறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஃபினிஷ்டு டவுன்லோடிங் அப்படின்னு வருது நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த வீடியோவை எம்எக்ஸ் பிளேயரோ இல்லை ஏதாவது உங்களுடைய கேலரியில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் செகண்ட் மெத்தட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த த்ரீ டாட்டா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சி வேர் டூ ஷேர் அண்ட் லிங்க்னு இருக்கா அதை நீங்கள் ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பக்கத்தில் காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த காப்பி லிங்க் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க இதை அப்படியே வந்து மினிமைஸ் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய அந்த அட்ரஸை கரெக்டாக மேலே டைப் பண்ணுங்கள் ஸ்னாப் இன்ஸ்டா டாட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த ஸ்பெல்லிங் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் அப்படின்றது ஓப்பன் ஆகும் இப்போ நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ண போகிறீங்க அதனால் அதை நீங்கள் அந்த லிங்க்கை வந்து இந்த இடத்துல வேஸ் பண்ணுங்கள் கீழே டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை ஒரு டைம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்த்த அந்த வீடியோ அப்படின்றது இங்கே ஆக ஆரம்பிச்சிரும் இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் இருங்க இது க்ளோஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் கீழே வந்து டவுன்லோட் வீடியோ அப்படின்னு இருக்குது இந்த டவுன்லோட் வீடியோ அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் டவுன்லோட் ஆகிடுச்சு அந்த வீடியோ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ இப்படி தான் வந்து செகண்ட் மெத்தடில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய வீடியோவை டவுன்லோட் பண்ணுறது தேர்ட் மெத்தட் எப்படி நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக ஒரு சில ஆப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து இந்த டியூப் அப்படின்ற இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோஸ் வருது இதை நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த த்ரீ டாட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து தான் சி வேர் டூ ஷேர் அண்ட் லிங்க் அப்படின்ற ஆப்ஷனை ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டியூபுக்கான அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து காமிக்கும் இங்கே பாருங்கள் டவுன்லோட் அப்படின்னு இருக்குது இது ஸ்னாப் டியூப் இன்ஸ்டால் பண்ணதால தான் நமக்கு வருது அந்த டவுன்லோட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க இப்போ ஸ்னாப் டியூப் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டவுன்லோடு அப்படின்னு இருக்குது அதை ஒரு டைம் இங்கே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்து எம்பி ஃபோர் அப்படின்றத செலக்ட் பண்ணி டவுன்லோட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஆப் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு மெத்தட் எது அப்படின்னா இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது தான் ஏன்னா ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணும்போது எப்போ வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க